my God! Hot misses cooling in watermelon experiment. பக்கத்துல போனா வெடிச்சாலும் வெடிக்கலாம் சொல்ல முடியாது. இதுவே ஃப்ரீஸ் ஆகி உடையுதுங்க. அச்சோ ஹலோ கைஸ், நீங்க பார்த்துட்டு இருக்கிறது மிஸ்டர் சன் சிட்டி. கைஸ் இன்னைக்கு நீங்க பார்க்க போறது தர்பூசணி வச்சு வேற லெவலில் ரெண்டு எக்ஸ்பெரிமெண்ட்டை இன்றைக்கி நம்ம செஞ்சு பார்க்க போகிறோம். அதாவது ஹாட் விசஸ் கூலிங் இன் வாட்டர் மெலன் எக்ஸ்பெரிமெண்ட். -195 டிகிரி செல்சியில் இருக்கக்கூடிய ஒரு கூலிங்கான லிக்விட் நைட்ரஜன்லையும், இந்த சைடில் 100 டிகிரி செல்சியில் இருக்கக்கூடிய ஒரு கொதிக்கிற ஹாட் ஆயிலையும் இந்த ரெண்டு தர்பூசணியும் போட்டால் இந்த தர்பூசணி என்னாகும்? அதுதான் கைஸ் இன்றைக்கி குடிக்கல நீங்கள் பார்க்க போகிறீங்க. எப்பவும் போல் இந்த எக்ஸ்பெரிமெண்ட் நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம். ஓகே கைஸ், நம்மளோட எக்ஸ்பெரிமெண்ட்டை ஸ்டார்ட் பண்ணலாம். தர்பூசணி வந்து இந்த சைடு வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து ஹாட் ஆயில், இன்னும் ஹாட்டில் இல்லை, இனிமேல் தான் ஹீட் பண்ணி இதை ஹாட் ஆகணும். இது ஆயில் வந்து இருக்குது. ஆனால் இங்கே வந்து பார்த்திங்கன்னா இன்னொரு ஒரு குண்டா வந்து வச்சுருக்கோம். இதில் வந்து லிக்விட் நைட்ரஜன் ஊற்றி இதில் ஒரு தர்பூசணியை போட போகிறோம். ஆனால் இங்கிட்ட வந்து பார்த்திங்கன்னா ஆயில் நல்லா பாயில் பண்ணி கொதிக்க விட்டு அது மேலே வந்து பார்த்திங்கன்னா இன்னொரு தர்பூசணியை போட போகிறோம். ஸோ ஒரு தர்பூசணி வந்து எக்ஸ்ட்ரீம் ஹீட்டில் ஆயிலையும் எக்ஸ்ட்ரீம் லிக்விட் நைட்ரஜன்லையும் இருந்தால் என்னாகும் அப்படின்றதான் நீங்கள் பார்க்க போகிறீங்க. ஓகே, நம்ம வந்து எக்ஸ்பெரிமெண்ட்டை ஸ்டார்ட் பண்ணலாம். A few moments later. ஓகே கைஸ், இப்போ நம்ம வந்து வாட்டர் மேலனை வந்து ஃபஸ்ட்டு வந்து ஹாட் ஆயிலில் போட போகிறோம். ஆயில் வந்து ரொம்ப செம்மையாக வந்து ஹீட் ஆகிருச்சு. நான் அதில் வந்து இப்போ ஒரு வாட்டர் மேலனை வந்து நம்ம வந்து போடலாம். அண்ட் பக்கத்தில் வந்து நம்ம லிக்விட் நைட்ரஜனை போகிறதுக்காட்டி இங்கே ஒரு குண்டா வச்சுக்கோமா. ஓகே, ஃபஸ்ட்டு இதை வந்து ஆயிலில் போடலாம். ஓப்பா, ஓ மை காட், சட்டி ஃபுல்லாக வந்து எண்ணெய் அதிகமாக இருந்ததுனால வந்து பார்த்தீங்கன்னா போட்ட உடனே நமக்கு வந்து பொங்கி கீழே ஊத்திருச்சு ஆயில். வெரி டேஞ்சரஸ். அண்ட் ஓகே, எப்படியோ ஹாட் ஆயிலில் வந்து தர்பூசை வந்து போட்டாச்சு. ஆனால் அது இப்போ வேறு லெவலில் வந்து உள்ளே கொதிச்சிக்கிட்டு இருக்குங்க, கொதிச்சிக்கிட்டு இருக்கு. பக்கத்தில் போனால் வெடிச்சால வெடிக்கலாம் சொல்ல முடியாது. அதனால் காய் தள்ளியே இருங்க. ஆயிலாம் வந்து ரொம்ப ரொம்ப டேஞ்சரானது. காய்ஸ் இங்கே பாருங்க, வேறு லெவலில் நம்மளுடைய தர்பூசணி வந்து ஹாட் ஆயிலில் சும்மா வேறு லெவலில் குதிக்குது. இதை திருப்பி போடணும். வாவ், ஓகே காய்ஸ், நம்மளோட வாட்டர் மெலன் வந்து பார்த்திங்கன்னா ஹாட் ஆயிலில் சும்மா வேறு லெவலில் வந்து கொதிச்சிக்கிட்டு இருக்கு. அப்படியே போட்டோன்னா கல 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 கலன்னு. இந்த சைடு வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து லிக்விட் நைட்ரஜன் வந்து அகேன் அப்போ இன்னொரு ஒரு வாட்டர் மெலன் வந்து நம்ம போட போகிறோம். ஓகேயா, காமான் கைஸ், லிக்விட் நைட்ரஜன் 195 டிகிரி செல்சியஸில் இருக்கக்கூடிய நம்மளுடைய கூலிங்கான ஏஜென்ட் லிக்விட் நைட்ரஜன் வந்து இப்போ நம்ம ஒரு கொண்டான்ல ஊற்றுறோம். வேறு லெவலில் போகுது பாருங்க ஸ்மோக்கு. ஓகே கைஸ், அண்ட் நவ் நம்மளுடைய வாட்டர் மெலனை இப்போ போடலாம். இதெல்லாம் My God! Oh no! வேற லெவல்ல இருக்கீங்க. ஏ க்ளவுஸ் எங்க? காய்ஸ் இந்த இடத்தையே பாருங்க, ரொம்ப சூப்பரா இருக்கீங்க. பாய்ஸ் லிக்விட் நைட்ரஜன்ல நம்முடைய வாட்டர் மெலன். வா, மை காட், க்ளவுஸே உருகிருச்சுங்க, சி ஃப்ரீஸ் ஆயிருச்சுங்க. ஓ மை காட், சீரியஸ்க்கு நம்மளோட க்ளவுஸு அதுவே ஃப்ரீஸ் ஆகி உடையுதுங்க. அச்சோ, கொஞ்சம் கேர்ஃபுல்லாக தான் ஹேண்டில் பண்ணோம். பிகாஸ் வெரி வெரி டேஞ்சர் ரெண்டுமே. ஏன்னா இது வந்து எக்ஸ்ட்ரீம் லெவலில் வந்து கூலிங்கு, இங்கிட்ட எக்ஸ்ட்ரீம் லெவலில் வந்து ஹீட்டு, ரெண்டுமே டேஞ்சர் தான். ஓகேவா, நல்லா பி கேர்ஃபுல்.
few moments later. Guys, liquid nitrogen வந்து ஆல்மோஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா gone ஆயிருச்சு. அண்ட் இங்க பாருங்க நம்மளுடைய தர்பூஸ் வந்து அப்படியே வெட்டி போட்டு சதறி இருக்குங்க அப்படியா. See this guys, வேற லெவலில் ஹீட்லேருந்து வெட்டிச்சு சதறி இருக்கு பாருங்க. செம்ம செம்ம ஸ்ட்ராங்காக இருக்குங்க, கல் மாதிரி. இன்னும் கொஞ்சம் லிக்விட் நைட்ரஜன் இருக்குது, போட்டு நல்லா ஃப்ரீஸ் பண்ணுவான். அண்ட் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஆயில், இதுதான் என்ன ஆக போகுது அப்படின்றது தெரியாத அளவுக்கு ரொம்ப டேஞ்சர் கண்டிஷனில் வந்து இருக்குது. See this guys, வந்து வெடிச்சு ஒரு மாதிரி அப்படியே மேலே தண்ணியாக ஊற்றுது. என்ன ஆக போகுதுன்னு தெரில, வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். தெரிஞ்சிருச்சா என்ன தெரிஞ்சு பாப்போம், லேட்டா தெரியும். அப்புறமா அப்படியே விட, அப்படியே விட, கிடக்கணும். Much, much later. Guys, ஒரு வழியாக லிக்விட் நைட்ரஜன் ஃபுல்லாக வந்து எவாப்பரேட் ஆகிருச்சு. கமான் கமான் கமான், இப்போ நம்மள இந்த வாட்டர் மேலன் வந்து என்னாச்சு அப்படின்றத நம்ம பார்க்க போகிறோம். சி தீஸ் காஸ் அப்படியே வெட்டி சதறி இருக்கு அப்படிங்க, வேறு லெவலில். ஓகே, சும்மா அப்படியே கல் மாதிரி வேறு லெவலில் இருங்க. இந்த லிக்விட் நைட்ரஜன் பதில் நம்மளுடைய ஒரு கை ஒரு 5 நிமிஷம் இருந்தாலோ கையெல்லாம் அப்படியே ஃப்ரீஸ் ஆகி உடஞ்சி போட்டுடும். அந்த அளவுக்கு டேஞ்சரானது தான் இந்த லிக்விட் நைட்ரஜன். ஓகே, அண்ட் இப்போ இதை ஓப்பன் பண்ணி உள்ளே எப்படி இருக்குது அப்படின்றத பார்க்க போகிறோம். காய்ஸ், சிதீஸ் காய்ஸோட ஓடற மலன் பாருங்கள், எந்த அளவுக்கு அப்படியே ஃப்ரீஸ் ஆகிருக்கு பாருங்க, வேறு லெவலில். செம்ம ஸ்ட்ராங்காக இருக்குது, எப்படி கல் கல் மாதிரி இருக்குங்க. அந்த அளவுக்கு செம்ம ஹீட்டு, சி செம்ம கூலிங்க. சி உள்ள எப்படி கூலிங்க இருக்குன்னு டேஸ்ட் பண்ணி பார்க்குறதில்ல, உள்ள வந்து கூலிங் இன்னும் இறங்கலாம். கொஞ்சம் மேலே இருக்க ஸ்கின் மட்டும்தான் லிக்விட் நைட்ரஜன் ஃப்ரீஸ் ஆயிருக்கு. அடியில் கொஞ்சம் கூலிங் ஆகுது. ஓ அம்மா கூலிங். லிக்விட் நைட்ரஜனில் போட்ட வாட்டர்மெலன் என்னாச்சுன்னு பார்த்தீங்க, அடுத்தது ஆயிலில் போட்டது என்னாச்சு அப்படின்றத பார்க்க போகிறீங்க. வேறு லெவலில் அப்படியே அப்படியே வெந்து அப்படியே ஒரு மாதிரி கொலை 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 சாஃப்டாக ஆகிட்டுருங்க அப்படியே. இப்போ இதுலேருந்து வெளில எடுப்பான் எப்படி இருக்குங்க அப்படின்னு அப்படியே சாப்பிட்டு டேஸ் பார்ப்பான். எனக்கு ஏறுங்க காய்ஸ், கமான் காய்ஸ், கமான் காய்ஸ், கமான் காய்ஸ். வாங்க காய்ஸ், இப்போ இதை வந்து ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் எப்படி இருக்குது உள்ள அப்படின்றத. ரெடி, 3, 1, வெடிக்காது, பக்கத்தில் வாங்க. ஓகே, ஸ்லோவாக நம்ம இதை கட் பண்ணுறோம். அவ்வளோ சாஃப்டாக இருக்குங்க கட் பண்ணுறதுக்கு. See this guys, ஓ நோ, ஸ்மெல் வேறு லெவலில் வந்து இருக்குது. சி எப்படி அரிச்சு வருங்க, அப்படியே அல்வா துண்டு மாதிரி இருக்குங்க பார்க்குறதுக்கு. இதுதான் நம்மளுடைய ஹாட் ஆயிலில் போட்ட வாட்டர் மெலன். அண்ட் இதுவும் இப்போ எப்படி இருக்குது அப்படின்றத நம்ம டேஸ்ட் பண்ணி வைக்கோம். எல்லாம் வந்து வெந்துருச்சுங்க, அப்படியே ஸ்கின்லாம் அப்படியே வெந்து அப்படியே ஃபுல்லாக எண்ணெய் உள்ளே இறங்கி இடையில சம்டைம் வெடிச்சிச்சு டம்முன்னு வேறு. சுட சுட இருக்குது, இது எப்படி இருக்குது அப்படின்னா டேஸ்ட் பண்ணி வைப்போம். ஷி ஒரே ஆயிலுங்க பா, சும்மா சின்னுண்டு பீஸு. ஒரே ஆயில், ஓகே கைஸ், அவ்வளோதாங்க இந்த எக்ஸ்பெரிமெண்ட். இந்த வாட்டர் மேலே வச்சு ஏதாச்சும் இன்ட்ரெஸ்டிங்காக கிரேசியாக பண்ணலாம் அப்படின்னு தோணுச்சு. ஸோ அதுக்காக தான் வந்து இந்த ஹாட் பிசஸ் கூலிங் எக்ஸ்பெரிமெண்ட் நம்ம வந்து ட்ரை பண்ணி பார்த்தோம். லிக்விட் நைட்ரஜனில் போட்டது கூட ஓரளவுக்கு சாப்பிட்ற மாதிரி இருந்துச்சு, பட் ஆயிலில் போட்டது ஃபுல்லாக வந்து டேமேஜ் ஆனது, சாப்பிட முடியாத ரொம்ப கேவலமாக வந்து ஆயிடுச்சு. இதுதான் வந்து தர்பூசணியோட ஃபைனல் ரிசல்ட். எனிவே கைஸ், அவ்வளோதாங்க இந்த எக்ஸ்பெரிமெண்ட் பற்றி நீங்கள் நினைக்கிறேன் கமெண்ட் பண்ணுங்கள். சீடுமான நியூ கிரேசி எக்ஸ்பெரிமெண்ட். டாடா, பை பை.